தந்தை மகன் துயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் நன்குறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களோடு வேண்டுதல்களோடு இந்த திரு யாத்திரை பயணத்தை நாம் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். ஆக நம்முடைய குடும்ப கருத்துக்காக இந்த திருப்பணியை ஒப்புக்கொடுத்து ஆரோக்கியத்தால் வேளாங்கண்ணி மாதாவின் பரிந்துரை ஜபத்தோடு இறைமகன் இயேசுவினுடைய ஆசிரியும் அருளையும் பெற்று நாம் மீண்டும் வரத்தை பெற்று நம் குடும்ப வாழ்வில் மகிழ்ந்திருக்க என்றும் இறைவனுக்கு உகந்தவர்களாய் சாட்சிகளாய் வாழ வேண்டிய வரம் கேட்டு இத்திருப்பணியில் நம்மையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை இறைவனுக்கு உகந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறுவருண்டு. நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் இவற்றை ஏற்று மனம் வருந்துவோம், மன்னிப்பும் கேட்போம். எல்லாம் பல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் தொடர் செய்வேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதற்கனியான புதிய மரியாதையும் மாணவர்களையும் சகோதர சகோதரிகளையும் படையும் நம் தேவனாகியாண்டவரிடம் எனக்காக நிறைவனம் என்றாடுங்கள். எல்லாம் பண்ண இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள், அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை.
அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரே, சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உங்களிடம் எடுத்துரைக்கவில்லை. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை இனியோரின் பிரிவு என்று விடுவித்தார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களை தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள்.
மறைநொள் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை வழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவர்களும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமணத்துக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அருள் அடையாளம் எதுவும் செய்யவில்லை, ஆனால் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக் கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இயேசுவே, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவனுக்கு இந்த வாழ்க்கை என்பது ஒரு திருப்பயணம். பிறப்பு முதல் இறப்பு வரை கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கை கொண்ட விசுவாசம் கொண்ட விசுவாசிகளாக பயணம் செய்கிறோம். நிலை வாழ்வை நோக்கி, முடிவில்லாத வாழ்வை நோக்கி, விண்ணக வாழ்வை நோக்கி, நம்மை இந்த உலகிலே உருவாக்கிய படைத்த கடவுளை சந்நிதியை நோக்கி அவர் திருப்பயணம். ஆக நாமும் இந்த வாழ்க்கையே ஒரு திருப்பயணம் என்றால், இந்த தவல் காலத்திலே ஒரு பக்தி முயற்சியாக அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி மாதாவை திருத்தலம் நோக்கி உள்ளத்திலே பல எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் வேண்டுதல்களோடும் ஜபங்களோடும் குடும்ப நலனுக்காக குடும்ப வளர்ச்சிக்காக கஷ்டங்கள் நீங்க துன்பங்கள் நீங்க கடன் தொல்லை பிரச்சனைகள் ஒழிய விடுதலை கிடைக்க குடும்ப சமாதானம் கிடைக்க சாபங்கள் நீங்க என்று பல்வேறு கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். அன்னை மரியாள் நிச்சயமாக அன்று முதல் இன்று வரை திரு அவையில் இருக்கின்ற பிள்ளைகளாகிய நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள், பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாள். தம் திருமகன் இயேசுவிடமிருந்து அருளையும் ஆசிரையும் வல்லமையும் நமக்கு நிறைவாக பெற்றுக் கொண்டு கொண்டிருக்கிறார். ஆக இந்த இடம் அதற்கு சாட்சியாகத்தான் இருக்கிறது. இந்தியா முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் எத்தனையோ பக்தர்கள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கிலே வந்து செல்கிறார்கள் என்று சொன்னால், வேளாங்கண்ணிகளை வீட்டிருக்கின்ற ஆரோக்கிய தாய் தன்னை அண்டி வரும் பிள்ளைகளுக்கு கேட்கும் வரத்தை தம் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுக்கிறார் என்பது மட்டும்தான் உண்மை. ஆக இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இத்தகைய ஒரு நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் வேண்டும் வரத்தையும் அன்னை மரியாள் பெற்றுக் கொடுப்பார். எல்லவும் சந்தேகம் இல்லை. ஆக நம்பிக்கை மட்டும்தான் தேவை. கடந்த நவம்பர் மாதம் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர், நம்முடைய திருச்சி ஏரியாவிலே தான், நம்முடைய பகுதியில் தான் நாம் இருக்கின்ற அந்த செம்பட்டு குண்டூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்து மதத்தை சார்ந்தவர். தன்னுடைய மனைவியினுடைய அக்கா மகள், ஊர் வந்து கீரனூர் பக்கம் சொந்த ஊர், இது ஒரு உண்மை நிகழ்வு.
ஊர் அவருடைய ஊர் கீரனூர் பக்கம் சொந்த ஊர் சம்பாயிரம் ஒரு கிராமம். தன்னுடைய கணவனோடு அவர்கள் திருமணமாகி 3 அல்லது 4 வருடங்கள் ஆன ஒரு இளைய பெண், கை குழந்தை, ஒரு 8-9 மாத குழந்தை, கை குழந்தையோடு கணவனோடு பைக்ல செல்றாங்க. என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் 2 பேரும் விபத்துக்கு உள்ளாகி அடிபட்டு கிடக்கிறார்கள். கணவனுக்கு பலத்த அடி அல்ல, ஆனால் பின்னால் இருந்த இந்த பெண்ணுக்கு சரியான அடி, பலத்த அடி. உயிருக்கு போராடுகிறார்கள். கையில் இருந்த குழந்தைக்கு 1 துளியும் அடி இல்லை. கையில் இருந்த அந்த 1 வயது குழந்தைக்கு 1 துளி கூட அடி இல்லை. இந்த பெண்ணின் பெயர் பிரகதி, இந்து பெண். 3 மாதங்கள் ஆகிவிட்டது. 3 மாதங்கள் ஆன நிலையில மண்டை ஓட்டை திறந்து இரத்த குளோட் ஆகி உறைந்து போயிருப்பதை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி பல்வேறு அறுவை சிகிச்சை ஒன்றன்பின் ஒன்றாக நடக்கிறது. சுய நினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். நடக்க முடியவில்லை. தன் தாயை தெரியவில்லை, தான் பெற்ற பிள்ளையை தெரியவில்லை, தன்னுடைய கணவனை அடையாளம் தெரியவில்லை. இத்தகைய ஒரு நிலையில் தான் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். பிசியோதெரபி, பிசிக்கல் எக்ஸசைஸ் ஆக 2 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்துவிட்டு 3வது மாதம் வீட்டுக்கு வந்துவிட்டார்கள். வீட்டில் வைத்து பராமரிக்கிறோம், அதுதான் நல்லது. மருத்துவமனையில் இருந்தால் செலவாகும். நாங்கள் கொடுக்கிற மருந்துகளை கொடுங்கள். 24 மணி நேரம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு ஆள் வச்சுக்கோங்க. காலை மாலை 2 நேரம் பிசிக்கல் பிசியோதெரபி கொடுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ் கொடுங்க. ஒவ்வொரு நாளாக அவர்கள் முன்னேற வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய சேவை, நீங்கள் செய்வதை பொறுத்துதான் அவர்களின் வளர்ச்சியும் அவர்களுடைய மறுவாழ்வும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் நான் திருச்சியில, அவங்க கீரனூர் பகுதியில் இருக்கிறனால திருச்சியில ஒரு வீடு வாடகை எடுத்து இந்த சகோதரியை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள். 24 வயது நிரம்பிய ஒரு பெண். இவர் ஓடி வந்தார். 1 நாள் 3 மாதம் கழித்து எனக்கு, ஃபாதர் என்னென்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். பல்வேறு நிகழ்வுகளுக்கு வருவார், என்னோட பேசுவார். நல்ல ஒரு நெருங்கிய நண்பர், இன்று என்றாலும் ஒரு நல்ல நெருங்கிய நண்பர். எல்லா காரியங்களிலும் எனக்கு துணையாக இருப்பார். தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும், இதை செய்யணும் அப்படின்னா உடனடியாக செய்யக்கூடிய ஒரு நண்பர் தான். சொன்ன வார்த்தை இல்லாம், அந்த வார்த்தை தான் நம்பிக்கையான வார்த்தை, அந்த வார்த்தை தான் நம் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி அடிபட்டு கிடக்கிறார் என்று எல்லா கதையும் சொல்லிவிட்டு நான் சொன்னதுன்னா அவ்வளவு நிகழ்வுகளை சொல்லிவிட்டேன். நீங்கள் வந்து இயேசுவின் பெயரால் செபிக்கிறதே ஃபாதர், செய்வீங்களா இல்ல வரமாட்டீங்களா இல்ல கூடாதா அப்படின்னா கேள்வியை கேட்டுட்டே போற. அவர் பேசிக்கொண்டே இருக்கும் போது தடுத்து நிறுத்தினேன். என்ன அப்படி சொல்றீங்க, முடியாத கூடாதான் கேட்கிறீங்க. இயேசுவின் பெயரால் வந்து அவர்களை தொட்டு தலைமையில கை வைத்து நீங்க செபிக்கிறவாதன்னு சொல்லும் போது அதை விட பெரிய காரியம் இல்லை, நான் வரேன் இப்ப உடனே, எங்க வாங்க போவோம், வண்டி எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு சென்று அவர்கள் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி இருந்த இடத்திற்கு சென்று அவர்களுக்காக நான் ஒருவர் மட்டும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் அங்க இருக்கின்ற 4 பேருமே இருந்தவர், அதனால ஆமென் சொல்ல கூட தெரியல, அப்படியே அமைதியா நிற்கிறாங்க. பெற்ற தாயினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. படுக்கையில் இருக்கக்கூடிய இந்த பெண் பிரகதிக்கு என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. தலையில் கை வைத்து ஒரு காவலி நேரம் செபித்தேன், இயேசுவின் பெயரால் செபித்தேன். இயேசுவே, பல வல்லமை செய்த கடவுளே, அற்புதங்களை மறு செய்தலை செய்தவரே, தீராத பல நோய்களை எல்லாம் தொட்டு குணமாக்கியவரே, இந்த பெண்ணையும் நீ தொட வேண்டும் அப்படின்னு சொல்லி செபிச்சு அவங்களுக்காக பாடல் பாடி ஒப்பு கொடுத்து வந்தா இயேசு அருமையான சகோதர சகோதரிகளை ஜெபம் கேட்கப்பட்டது.
ஜெபம் கேட்கப்பட்டது. இரண்டு நாட்கள் கழித்து தொலைபேசியிலே எனக்கு தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஃபாதர் பிரகதி பேசுறாங்க, ஆட்களை அடையாளம் கண்டு கொடுக்கிறாங்க, அம்மாவை பார்த்து அம்மான்னு சொல்றாங்க, கண் அசைத்திருக்கிறது, எழுந்து நடக்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னு. இன்னைக்கு எழுந்து நடக்கிறாங்க, நான் போனது நவம்பர் மாதம், எழுந்து நடக்கிறாங்க. அவங்க ஊருக்கு சென்று விட்டார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையில இயேசுவின் பிரியமான என் சகோதர சகோதரிகளை. ஆக நம்பிக்கை அந்த மனிதனுக்கு இருந்தது நம்பிக்கை தான். நான் ஜெபித்தது அல்ல, நான் இயேசுவின் பெயரால் அவர் சொன்ன வார்த்தைகள் தான். உங்கள் கடவுள் இயேசு பெயரால் வந்து ஜெபிக்கிறீங்களா ஃபாதர் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான். அந்த இயேசு என்னும் அற்புத மனிதர் தான், இறைவன் தான் தொட்டு குணப்படுத்தினார். பேசுகிறார் உண்மையிலே, நானும் தொலைபேசியில் பேசினேன் என்பது உண்மை. இருக்கிற இயேசு பிரியமான சகோதர சகோதரிகளை எவ்வளவு ஆர்வமாக இரண்டு நாட்களுக்கு எனக்கு போன் பண்ணி பேசினார் தெரியுமா? ஆக நம்பிக்கை, அத்தகைய ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையிலான் நாமும் இந்த ஒரு திருயாத்திரை பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதை கடவுளுக்கு உகந்த விதமாக செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வேண்டும் வரத்தை பெறுவோம். அதில் எல்லவும் சந்தேகம். ஆக இந்த அன்னை மரியாள் இந்த வேளாண்மை திருத்தலத்திலே அண்மை வருகின்ற எல்லா மக்களையும் அரவணைத்துக் கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஒரு தாயன்போடு இறை அருளை இறைவனின் ஆசிரை திருமகள் இயேசுவுடைய அருளை பெற்றுக் கொடுத்துக் கொண்டு இருக்கிறாரே, உங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் வேண்டும் வரத்தை நிச்சயமாக கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்பதில் ஐயமே இல்லை. அதுதான் உண்மை. அவள் அருளை ஏற்றுத் தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் இத்திருப்பணிகளை செபிப்போம், இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெறுவோம். எல்லாரும் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடிய ஜெபம் புனிதத்தின் பேரருளே, புதுமைகளின் திருவருளே, எம் செம்பட்டு பங்குக்கு புகழ்ந்த அமல அன்னையே, ஆரோக்கிய தாயே, அன்பில் வந்த எங்களுக்கு ஆதரவாய் வந்தரளும், துன்பம் வரும் வேளையில் துயதுரைத்து காத்தரளும், கும்பிடும் வேளையில் குளந்தலைக்கு செய்தரளும், வேண்டி வருவோருக்கெல்லாம் வேண்டிய வரங்கள் தந்தரளும், வாழ்க மாணவ அரசியே, வணங்கியே முன்பாதம் பணிகின்றோம். அருமையான ஜெபம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தினமும் நம்முடைய கல்வியில் அன்றி வந்த அத்தனை பேருக்கும் ஆறுதல் தருகின்ற அன்னை மரியாள் திருமகனிடம் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் பரிந்து பேசி பெற்றுத் தந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்பிக்கை. ஆகவே இத்தகைய விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காக நாம் இத்திருப்படியை கொண்டு கொடுப்போம். ஆமென். அன்போடு எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள்.
அவனமே இரவு இருந்து அருமை இயேசு சின்னத்தையும் எடுத்து மீண்டும் கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறேன். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய கர்த்தத்தின் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என்னவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நீர் மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகொண்டு வாழ்வு நிரம்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓர் திருமண கோவிலையும் புரிய தகுந்தவர்களினை விட ஏற்றுக்கொண்டிருந்தவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் உள்ள ரத்தத்திலும் பங்குபடும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அண்டவரை உலகம் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா துறநிலையினராக நிவரணும் அது திருவாவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருடும். மேலும் உயர்ச்சடுவோம் என்று மேலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவருக்கும் அது திருமுக ஒளிகளும் உயர்ச்சொருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியாவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித நார்மன் புனித அகஸ்டின் மற்றும் இவ்வளவில் பங்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவரிடம் நாம் நிலை வாழ்வில் பங்குபடும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்த்தும் வரப்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரை பற்ற பெண் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் மக்கு உரியது. நாம் மேற்கொண்ட இந்த திரு யாத்திரை பயணத்தின் பயனாக நாம் மீண்டும் வரத்தை பெற்றுத்தர நம் ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணி தாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தவாறு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது சிறப்படும் விண்ணுலகில் இறைவிடுவது போல மண்ணுலகிடம் நிறைவேறுகிறான உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நிறந்து எங்களை விடுவித்தரிடம் ஆகும். ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து காத்தரிடம் உமது இறக்க மிகுதியால் எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் இவை அனைத்தையும் மன்னித்து நாங்கள் யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழச் செய்தியாக நாங்கள் பாவத்திலிருந்து முழுமையாக விடுதலை அடைந்து உமது அருளையும் ஆசிரியையும் பெற்று நாங்கள் வேண்டும் வரத்தையும் பெற்று பேரின்பத்தை காணவும் உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான உமது ஆற்றலால் வல்லமையால் எங்களை எல்லாம் வழிநடத்தி செல்கிறார்கள். ஆண்டவரே இயேசுவின் கிறிஸ்துவே உலகம் தர முடியாத அமைதியை சமாதானத்தை உம்முடைய திருத்தூதர்களின் உள்ளத்திலே குறிக்கிற மன துணிவு பெற்றவர்களாய் உலகெங்கும் சென்று உமக்கு சான்று வளர்ந்து தங்கள் வாழ்வையும் உயிரையும் கொடுத்து மகிழ்ந்தார்களே
உன்னத குடையான ஆவியானவருடைய வல்லமையை அந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு கொடுத்து நாங்களும் உமக்கு சான்று பகர எங்கள் குடும்பத்தையும் உங்க முழுமையாக ஒப்புக்கொடுத்து வாழ வரம் தருப்பாப்பா. அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை, உடல் சுகம், உள்ள சுகம், ஆன்மநலன் என்று எல்லா சிலையும் எங்களை கொடுத்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்து வளர்ந்து நடத்துகிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனோடும் அமைதியை ஒருவர் ஒருவரோடும் பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம் நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உணவாக உடைபட்டு உடைந்து தன் உள்ளங்களுக்கு உருப்படுத்த மருந்தாக விருந்தாக வருகிறார். அவரே விருந்தாகும் இந்த தெய்வீக பணியில் பங்கு பெறும் நாம் அனைவருக்கையும் பேர் பெற்றோர். நிலத்தில் எழுந்தவன் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்லியவன். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை காக்கும் முடிவில்லா வாழ்வழிப்பதாக. ஆமென். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணம் அடைந்துள்ளோம். நன்றி கூறி வன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக் கொண்ட உமது பழைய நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. நாங்கள் வேண்டும் வரத்தை எங்களுக்கு ஆரோக்கிய தாய் அன்னை மறையாள் வேளாங்கடி இறைவனிடம் அன்றாடம் அறிந்து பேசுவதாம். நாங்கள் எங்கள் குடும்ப வாழ்வை பெற்று என்னாலும் உமக்கு சார்ந்து மறந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகள், தூயாமியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது.
புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மண்டியிட்டு ஜெபிப்போம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக இத்திருப்பணியில் பங்கேற்கும் பக்தர்கள் நீரிணையாக திருப்பணி ஒப்புக் கொடுத்து உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளை பெற காத்திருக்கும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்